ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தூர் கிச்சன். இன்றைக்கி நாம் சுவையான வட்டிலாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 10 முட்டை, மீடியம் சைஸ் தேங்காயில் நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க, 200 கிராம் சர்க்கரை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, முந்திரி பருப்பு, கிஸ்மஸ் பழம், நெய் 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். அதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, நுர வர்றது மாதிரி. ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை சுற்றி நல்லா நெய் தடவிக்கோங்க. நெய் தடவுன பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை வாசம் பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். நல்லா திக்கான தேங்காய் பால் தான் அதுக்கு சேர்க்கணும். அப்படி தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சிங்க அப்படின்னா திக்கான பால் வந்து மேலே தங்கிடும். அந்த மேலே உள்ளதை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். கீழே உள்ள தண்ணி பால் வச்சுருங்க சேர்க்காம. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க முந்திரி கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு அடுப்பில் குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை அதில் வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது, ஏன்னா அது கொதிக்கும் போது அந்த தண்ணி வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி அதிகமாக வைக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி கிஸ்மிஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு மூடி போட்டுக்கோங்க. நல்லா இதுக்கு அந்த பாத்திரத்தை வந்தாப்பில் மூடி போட்டுக்கோங்க. இல்லைன்னா கொதிக்கும் போது தண்ணி அது உள்ளக்க போயிடும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா தீயை சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை வெந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணணும்னா, ஒரு ஸ்பூனை திருப்பி இந்த மாதிரி விட்டு எடுத்திங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு கவுத்துனோம்னா அப்படியே வட்டிலப்பம் வந்து ஒட்டாமல் விழுந்துடும். இதுக்காக தான் நம்ம வந்து நெய் தடவி கலவையை ஊற்றுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.